Hi friends, welcome to Lata's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாசிப்பயிறு தோசை. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. weight loss பண்றவங்க weekly 3 times ஆவது எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு pressure sugar எல்லாம் கூட கண்ட்ரோல்ல வெச்சுக்கும். kids க்கு இது ரொம்ப பிடிக்கும். நம்ம daily வந்து இட்லி தோசைன்னு கொடுக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி வெரைட்டியா செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னனா நான் வந்து பாசிப்பயிற ஒரு 200 கிராம் எடுத்துக்கேன். 200 கிராம் எடுத்து நான் நல்லா கழுவி 3 ல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிருக்கேன். அதோட நம்ம அரிசி வந்து பாத்தீங்கன்னா நான் 50 கிராம் எடுத்துக்கேன். 50 கிராம் அரிசியை எடுத்து கழுவி ஊற வச்சிருக்கேன். நம்ம அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், இஞ்சி ஒரு துண்டு எடுத்து ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்க பெருசா இருந்தா சின்ன 3 போட்டுக்கோங்க. நான் சின்னதா இருக்கிறதுனால 4 போட்டிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பாக்கலாம். மிக்சி ஜார்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஜீரகம் 1 ஸ்பூனு, இஞ்சி 1 துண்டு, 4 பச்சை மிளகாய், அடுத்து பாசிப்பயிறு போட்டுக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம இந்த பாசிப்பயிறு ஊற வச்ச தண்ணி எல்லாம் சிலர் வடிச்சிருவாங்க. ஆனால் நம்ம இதை இதில் தான் நம்மளுக்கு எல்லா விதமான சத்தும் இருக்குது. அதனால் நம்ம இதை வடிகட்டிட்டு இந்த தண்ணியை வச்சவே நம்ம மாவுக்கு அரைச்சிக்கலாம். பாசிப்பயிறுன்னு சொல்லுவாங்க, இதை பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இது. இது எலும்புகளுக்கு பலம் கொடுக்கக்கூடியது. weight loss பண்றவங்களுக்கு இது ரொம்ப ஒரு gift-னு சொல்லலாம். அடுத்து அரிசி நம்ம எல்லாம் ஒன்னா கலந்தே நம்ம அரைச்சிரலாம். இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. அரைச்சிட்டு கடைசியா இதுலயே தேவையான அளவு கல் உப்பு போட்டு அரைச்சிருங்க. நம்ம தூள் உப்பு யூஸ் பண்றதை விட கல் உப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால மேக்ஸிமம் கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க. ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டோம். இப்போ நம்ம இதை பவுலுக்கு மாத்திரலாம். நம்ம அரிசி எதுக்கு போறோம்னா நம்மளுக்கு தோசை நல்லா வரணுன்றதுக்காக. பாசிப்பயிர் மட்டும் போட்டோம்னா தோசை வராது. அதனால நம்மளுக்கு அரிசியும் கொஞ்சம் போடுறோம். ஒரு சிலர் வந்து இந்த பருப்பு ஐட்டம்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு உப்புசமா இருக்கு, வாய்வு கோளாறு அப்படிம்பாங்க. அதுக்கு தான் நம்ம இதில் ஜீரகம் இஞ்சியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இது நம்மளுக்கு ரெண்டு சாப்பிட்டாலே வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம இந்த ஊற வச்சிருந்துக்க தண்ணியவே எடுத்து இதுக்கு மேலே பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு நீங்கள் மற்ற மாவு மாதிரி அரைச்சி புளிக்க வச்சு சுடணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் இதை அரைச்ச உடனே யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு எலும்புக்கெல்லாம் ரொம்ப பலம் கொடுக்கக்கூடிய ஒரு டிஃபன் தான் இது. நீங்கள் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம், இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸு. நீங்கள் இதை வந்து ரெகுலராக வீக்லி 3 டைம்ஸ் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வெயிட்லெஸ் ஆகும். வயிறு நல்ல ஃபில்லிங் ஆகிடும். முதல்ல நம்மளுக்கு 2 தோசை சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். அதனால் நம்மளுக்கு அதிகம் சாப்பிடணுன்ற ஒரு நினைப்பே வராது. வாங்க இப்போ நம்ம வந்து இதை தோசையை ஊற்றி காட்டுறேன், எப்படி வருதுன்றத பார்க்கலாம். நான் இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வாசமாகவும் இருக்கும், நல்லா ஜீரணமும் ஆகிடும். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி அதே லைட்டாக பெஸ்ட் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் தோசை இவ்வளோ நல்லா வருதுங்க. இதுக்கு நீங்கள் லைட்டாக ஆயில் ஊற்றினாவே போதும். டபுள் சைடு வேக விடுங்க. லைட்டாக ஆயில் ஊற்றினாவே போதும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணி போடலாம். பாருங்க இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்படி திருப்பி போடலாம். திருப்பி போடும்போது
ஆயில் ஊத்தணும்ன்ற அவசியம் இல்லை. இதுலயே நல்லா வெந்துரும். லோ फ्लेம்ல வைங்க. இப்ப திருப்பி போடலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான ஒரு டிஃபன் அத நம்ம செஞ்சிருக்கோம். இத நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு ருசிச்சு பாருங்க. வீக்லி 3 டைம்ஸ் ஆது குழந்தைகளுக்கு கொடுங்க. குழந்தைகளுக்கு எலும்புகளுக்கு ரொம்ப சத்து, weight loss பண்றவங்களுக்கு இது ரொம்ப பெரிய gift மாதிரி. நீங்களும் இத உங்க வீட்ல செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க. உங்க फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.